Dear friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome back to our channel, Jobcom. இந்த வீடியோவில் TNPSC தரப்பில் அனௌன்ஸ் பண்ண VAO ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்க்கு எப்படி நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற அப்ளை டெமோ வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்தராக எல்லா இன்ஃபர்மேஷன் பார்க்க கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலில் வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ முக்கியமான அப்டேட்ஸ் ப்ராப்பராக கொடுத்துருப்போம். இன்ட்ரெஸ்ட் தான், நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் குரூப் ஆல்சோ இருக்கும். ஓகே, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அப்ளை லிங்க், அப்போ நோட்டிஃபிகேஷன் PDF காப்பி லிங்க், நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் jobcom.in கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக TNPSC-க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன் டைம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஃபர்தராக வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா நியூ யூசர்னு இருக்கும், ரெஜிஸ்டர்டு யூசர்னு இருக்கும். இந்த ரெஜிஸ்டர்டு யூசர்ஸ் யாருக்கு அப்படின்னா ஆல்ரெடியே யூசர்ஸ் உள்ளவங்க, அவங்களோட ஆதார் கார்டு மெர்ஜ் பண்ணுறதாகட்டும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் போய் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூ யூசர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான லாகின் ஐடியை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்புறம் நம்பர்ஸ் அது மாதிரி கேட்டிருப்பாங்க, அல்ஃபா நியூமரிக்கில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாப்காம் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஜே கேப்டல்லையும் மற்ற எல்லாமே ஸ்மால்லையும் 1, 2, 3 அப்படின்னு தர ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த கேப்ச்சா என்ன இருக்கோ அதை நான் என்ட்ரி பண்ணிவிட்டு செக் அவைலபிலிட்டி கொடுத்தேன்னா ஓகே இந்த அவைலபிலிட்டி லாகின் ஐடி எனக்கு இருக்குது, இதான் உங்களோட லாகின் ஐடி. ஸோ இமெயில் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இமெயில் மாதிரி லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கணும். ஃபர்தராக அதோட பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு தர மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அப்பர் கேஸ், ஒன் லோயர் கேஸ், ஒன் டிஜிட், ஒன் ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதேமாரி ஜாப்காம் அட்டு 1, 2, 3 அப்படின்னு காமிச்சிக்கிறேன். ஸோ இதிலே பாருங்கள் ஜே கேபிட்டல் பாக்கி எல்லாமே ஸ்மால் அட்டு 1, 2, 3 காமிச்சிக்கிறேன். இதே மாதிரி இந்த பாஸ்வேர்டு இங்கே இங்கே வேலிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படியே டைப் பண்ணு அந்த பாயிண்டில். நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதை திருப்பி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பர்சனல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க, ஃபாதர்ஸ் நேம், மொபைல் நம்பர், ஃபாதரோட பர்த் டிஸ்ட்ரிக் என்ன, ஃபாதரோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அப்பா வந்து பிறந்த மாவட்டம் என்ன மாவட்டம், அப்பாவோட பூர்வீக மாவட்டம் எந்த மாவட்டம் அது மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்புறம் மதர்ஸ் நேம் கேட்டிருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் உங்களது கேட்டிருப்பாங்க, டேட் என்ன, மந்த் என்ன, இயர் என்னன்னு சொல்லிட்டு, நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு பூர்வீகமாக பார்த்தீங்க எப்படின்னா தஞ்சாவூர் இருக்கலாம், பட் அவங்க ஏதோ வேலை காரணமாக வந்து அவங்க பர்த் ஆகும்போது திருவாரூராக இருக்கலாம், அதுதான் டிஃப்ரென்ஸ் ஆகும், இல்லை பர்த் டிஸ்ட்ரிக்கும் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, ரிலீஜன் கேட்டிருப்பாங்க, நேஷனாலிட்டி கேட்டிருப்பாங்க. அப்புறம் ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி என்ன, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் என்ன, உங்களோட 10th மார்க் என்ன, 12th மார்க் என்ன, ஃபோட்டோ, சிக்னேச்சர், இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் போக முடியாது. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்லேயே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு அவைலபிள் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், எகைன் என்னோட இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி செகண்ட் டே பண்ண முடியாது. ஸோ அதனால் எனக்கு போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோஸ் பார்த்து ரெஃபர் பண்ணிங்க, ஓகே தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் டைமாக பண்ணுறவங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே ப்ரோ, நான் ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா மறுபடியும் ஹோம் வந்திருக்கேன். ஹோம் வந்துட்டீங்க அப்படின்னா அப்ளை நோ அப்படின்னு காமிச்சிருக்காங்க, இந்த அப்ளை நோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா கம்பைண்டி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 4 குரூப் 4 பார்த்தீங்கன்னா 30/3 2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். டேட் ஆஃப் எக்ஸாம் 24/7 சொல்லி காமிச்சிருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும்னா இந்த இங்கிலீஷ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், தமிழ் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா தமிழில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபர்தர் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா இங்கே அப்ளை நோ அப்படின்னு காமிச்சிருப்பாங்க, இந்த அப்ளை நோவை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களோட லாகின் ஐடி உங்களோட பாஸ்வேர்டும் கேட்கும், அப்புறம் இந்த கேப்சா இந்த கூட்டி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்ளை பேஜுக்குள்ளார போகும். ஓகே, லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேப்சா போட்டு என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் 4 இருக்கும், கிளிக் ஹியர் ஃபார் அப்ளை அப்படின்ட்டு இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா மொத்தமாக நீங்கள் 10 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸ், அப்ளிகேன் டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன், எஜுகேஷன், மீடியம், இந்த மாதிரி ஃபர்தராக காமிச்சிருப்பாங்க, நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும், இந்த ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அப்ளிகேன்னு இருக்கும், ரீட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துடும், இன்ஸ்ட்ரக்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜ் இப்போ அவைலபிளாக இல்லை, ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணாமே ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் கேட்கும் அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும், டேட் ஆன் விச் த ஃபோட்டோ வாஸ் டேக்கன். நீங்கள் ஸ்டூடியோவில் என்றைக்கு ஃபோட்டோ ஏற்றுங்க அந்த டேட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அப்ளிகேன்னு இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 201 பேஜ் இருக்கும், கொஞ்சம் நீங்கள்
அவசரப்படாமல் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஏன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணுறதாகட்டும் இல்லை ஃபோட்டோ சிக்னேச்சர் தர மாதிரி ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் காமிச்சிருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கு வரும். ஃபோட்டோ பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இதான் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் வந்து உங்களோட நேம் கண்டிப்பாக இருக்கணும். நேமுக்கில் என்றைக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டை ப்ராப்பராக நீங்கள் இந்த பாயிண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்படி இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் பார்த்துக்கோங்க. கண்ணாடி போட்ட ஃபோட்டோவோ இல்லை தொப்பி போட்ட ஃபோட்டோவோ நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டாம். ப்ராப்பராக இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட சைஸ் இதிலே கொடுத்துருப்பாங்க 20-50 KB குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா photograph.jpg தான் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. சிக்னேச்சர் ஆல்சோ 10-20 KB இருக்கணும். அந்த ஃபைல் நேம் வந்து signature.jpg அப்படின்னு நீங்கள் சேவ் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபோட்டோ நீங்கள் சூஸ் ஃபோட்டோ கொடுத்து அப்லோட் பண்ணிட்டு சேவ் ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை ஃபோட்டோ சேவ் ஆயிடும். அதே மாதிரி சிக்னேச்சர் ஆல்சோ நீங்கள் சூஸ் சிக்னேச்சர் கொடுத்துட்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா சேவ் சிக்னேச்சர் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நேம் ஆஃப் த அப்ளிகன் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட அப்ளிகன் நேம் என்னவோ அதை நீங்கள் இந்த பாயிண்ட்டில் டைப் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். இனிஷியலே இங்கே நீங்கள் போட்டுங்க. ஓகே, டேட் ஆஃப் பர்த் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கும். அதை நீங்கள் என்ன இந்த பாயிண்ட்டில் காமிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, ஜெண்டர் கொடுத்துருங்க. கேட்டகரி கேட்டிருப்பாங்க, என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. எல்லாமே ப்ராப்பராக வெரிஃபிகேஷன்ஸ் ஆனதுக்கப்புறமா இங்கே கீழே வந்து இங்கே கீழே இப்போதைக்கு ஓப்பன் ஆகிருக்காது. எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு தர மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் ஃபுல்லாக ஃபீட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஃபீட் பண்ணது அப்படி நீங்கள் என்ன பண்ணுறேன்னா செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, யூ ஆர் டைரக்டட் டு ஃபர்னிஸ் ஒன்லி கரெக்ட் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருப்பாங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்க. உங்களோட 10th மார்க் என்ன, 10th போர்டெலாம் சொல்லியிருப்பாங்க அதில், சர்டிஃபிகேட் நம்பர்லாம் இருக்கும். அப்புறம் ஹாவ் யூ ஸ்டடிட் தமிழ்னு கேட்டிருப்பாங்க. தமிழ் படிச்சிருப்போம், எஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி 12th பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேட்டிருப்பாங்க. ஹையர் செகண்டரி கொடுத்துருங்க. அப்புறம் என்ன போர்டுனு கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்டேட் போர்டு தான். ஸோ ஸ்டேட் போர்டு தமிழ்நாடு இல்லை தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்ஸ் கூட நம்ம கண்டிப்பாக இதை தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அப்புறம் நீங்கள் 12th படிச்சிக்கலாம்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. தமிழ் படிச்சு கேட்டிருப்பாங்க, எஸ்ன்னு கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட் நம்பர் மேலே டாப் ரைட் கார்னரில் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் யூஜி டிகிரி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக யூஜி டிகிரி ஆல்சோ மென்ஷன் பண்ணுங்கள். டேட் ஆன் பப்ளிகேஷன் ரிசல்ட்டை இந்த பாயிண்ட்டில் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நேம் ஆஃப் த டிகிரி கேட்டிருப்பாங்க. என்ன டிகிரி நீங்கள் படிச்சிங்களோ இந்த எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து பிஇ பண்ணியிருக்கேன். ஸோ பிஇ பண்ணதுனால பிஇ கொடுத்தாச்சு. மேஜர் சப்ஜெக்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ மேஜர் சப்ஜெக்ட்னு கொடுத்தாச்சு. போர்டு கேட்டிருப்பாங்க, யூனிவர்சிட்டி கேட்டிருப்பாங்க, அதே நம்பர் கொடுத்துருச்சு. சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அது உங்களோட கன்சால்டன் மார்க்ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அதை கொடுத்துருங்க. தமிழ் படிக்கவில்லை, ஸோ நான் நோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சமி சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், இது நீங்கள் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சர்டிஃபிகேட்டில் டவுட்ஸ் எல்லாருமே இருக்கும். ஸோ 10th 12th பார்த்தினா மேலே டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீரியல் நம்பர் காமிச்சிருப்பாங்க, சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர். இது நீங்கள் ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் கேட்டிருப்பாங்க, டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசல்ட் கேட்டிருப்பாங்க. அது இந்த டிஎம்ஆர் கோட்டுக்கு பார்த்தீங்கன்னா 31/5/2007 அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னோட 10th டிஎம்ஆர் கோட். அதே மாதிரி 12th மேலே காமிச்சிருப்பாங்க, இந்த டேட் நீங்கள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோலியோ நம்பர் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. என்னோட மார்க் ஷீட்டில் CBEC 114656 சொல்லிட்டு, இது என்னோட மார்க் ஷீட் நம்பர். டேட் ஆஃப் பப்ளிக் ரிசல்ட் வந்து லெஃப்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ 21/6/2013 சொல்லிட்டு, இது என்னோட டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட். என்னோட ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் ஆகட்டும் இல்லை கன்சல்டன்ட் மார்க் ஷீட் ஆகட்டும், இந்த சேம் டேட் தான் எனக்கு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் பிஇ பிடெக் பண்ணியிருந்தீங்கன்னா இதே தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தாலுமே செக் பண்ணிப்பாங்க, இந்த மாதிரி டேட் கண்டிப்பாக மார்க் ஷீட்டில் இருக்கும், சீரியல் நம்பர் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தர மாதிரி இருக்கும். நிறையா மார்க் ஷீட் இருக்குது அப்படின்னா கன்சல்டன்ட் மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ப்ரொவிஷனலே இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ப்ரொவிஷனலையும் கன்சல்டன்ட்லேயும் கிட்டத்தட்ட சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கன்சல்டன்ட் மார்க் ஷீட் என்ன இருக்கோ அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டூ யூ வாண்ட் டு கிளைம் ரிசர்வேஷன் எகெயின்ஸ்ட் பர்சன் ஸ்டடிங் இன் தமிழ் மீடியம். நீங்கள் பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணுறோம், நீங்கள் தமிழ் மீடியம் ஃபுல்லாக படிச்சிருந்தீங்க, ப்ராப்பராக சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனாக கொடுங்க. எஸ் அப்படின்னு கொடுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் வழியில் பயின்ற கல்வித் தொகுதியின் இவைகள் மட்டும் உள்ளீடு செய்தால் போதுமானது. இப்போ நீங்கள் 10th கொடுத்தால் போதும். 12th அப்புறம் நீங்கள் 12th வரைக்கும் கொடுத்தா போதும். உங்கள்கிட்ட 12th இல்லைனா 10th நிப்பாட்டிங்க. ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரம் 1வதுலேருந்து 8வது வரைக்கும் அதோட மோட் என்ன, ரெகுலர் ஆர் ப்ரைவேட்னு காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து
பீரியட் ஆஃப் இயர் ஆஃப் ஸ்டடி கேட்டுவாங்க, எந்த வருஷம்லேருந்து எந்த வருஷம் படிச்சிங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, தமிழ் தான் இருக்கும், இஷ்யூவிங் அத்தாரிட்டியார் பிரின்சிபலாக ஹெட் மாஸ்டர் இது மாதிரி இருக்கும். இதெல்லாமே உங்களோட பிஇஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் ப்ராப்பராக இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் நம்பர் இஷ்யூ டேட் இருக்கும். அப்புறம் என்ன ஸ்கூல், என்ன டிஸ்ட்ரிக்ட், அதில் என்ன பின்கோடு, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்னு கேட்டுப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா, ப்ரைவேட் ஸ்கூலாக, இல்லை எய்டட் சொல்லி கேட்டுப்பாங்க. இதெல்லாமே ப்ராப்பராக நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். இன்கேஸ் இப்போ நீங்கள் நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு கிளாஸை படிச்சிருப்பீங்க, அப்புறம் 3 to 5 ஒன்று அப்படின்னா ஆட் மோர் டேட்டா கொடுத்துருங்க, ஃபில்லப் பண்ண மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்கள் பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் தமிழ்மொழியில் படிக்கலை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனாக கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னு ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பிஎஸ்டிஎம் ஒன்றுக்கு ரெண்டு தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து சப்மிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 7 ப்ரெஷர் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியலி ஏபிள், நீங்கள் ஊனமுட்டோராக இருந்தால் எஸ் அப்படின்னு தாங்க, இல்லை நோங்கிற ஆப்ஷனாக கொடுத்துருங்க. இங்கே முன்னாள் இராணுவத்தர் அப்படின்னா நீங்கள் எஸ் தாங்க, இல்லை நோங்கிற ஆப்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்டுப்பாங்க, ஆர்யூ கவர்மெண்ட் எம்ப்ளாய்னு சொல்லிட்டு அதுக்கும் நீங்கள் நோங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் பொறுத்தல இப்போ நான் ரீசென்ட்லி அன்எம்ப்ளாய்டு அதை கொடுத்துக்கிறேன். டிபார்ட்மெண்ட் ஆர் டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கும். இது என்ன பண்ணால் இதுக்கு பிஃபோர் நீங்கள் ஏச்சு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் டிபார் ஆகியிருந்தீங்கன்னா எஸ் தாங்க, இல்லைன்னா நோங்கிறத கொடுத்துருங்க. கிரிமினல் கேஸ்க்கும் நீங்கள் நோங்கிறது கொடுத்துருங்க. டூ யூ பொசஸஸ் ப்ரிஸ்கிரைப்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்னு கேட்டிருப்பாங்க, எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் விசன் ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை அறிவிப்பின்படி நிர்ணயிக்கப்பட்ட பார்வை திறன் ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் பெற்றுள்ளான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, எஸ்னு கொடுத்துருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணைவியை கொண்டு வரணும்னு கேட்டிருப்பாங்க, இதுக்கு நீங்கள் நோங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் கம்ஃபர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபார் டைப்பிஸ்ட், இல்லை நீங்கள் ஸ்டெனோடைபிஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். இது இருந்தால் மட்டும் தான் நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோக்கும் அப்ளை பண்ண முடியும். மற்ற பதவிகளுக்கு இது தேவையில்லை. இல்லைனா நீங்கள் நோங்கு கொடுத்துருங்க. அப்படி இருக்குன்னா எஸ்னு கொடுத்துரு, சர்டிஃபிகேட் நம்பர் டேட் ஆஃப் இஷ்யூ என்ன போட் நீங்கள் ப்ராப்பராக தர மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் நோங்குற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்தல ஹையர் சீனியர் கிரேட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்தால், டைப் ரெண்டிக்கும் ஷார்ட் ஹேண்டு இருந்தால், இப்போ நீங்கள் டைப்பிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா டைப் ரெண்டிங் கண்டிப்பாக தேவைப்படும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட் ஹேண்ட் உங்களுக்கு தேவைப்படும். உங்கள்கிட்ட இருந்தால் ப்ராப்பராக நீங்கள் என்ன இருக்கோ அதை கொடுங்க, இல்லை அப்படின்னு நீங்கள் ப்ராப்பராக நோங்கிற ஆப்ஷனாக கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் நோன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, செக் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்கள். Do you have experience in maintenance of store account? Store accounts வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ் தாங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் நோங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர்ஸ் கேட்டிருப்பாங்க, நேம் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கும், இந்த ப்ராப்பராக கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்புறம் ஆப்டி இதெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிளிக் பண்ணிடுங்க. ஃபீஸ் ஸ்டேட்டஸ் நீட் டு பே இருக்கும், இதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ப்ராப்பராக இதில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்க டிக்ளரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக படித்து பார்த்துட்டு ப்ராப்பராக டிக் பண்ணுங்கள். இது எல்லாமே கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் த அபோவ் கொடுத்துட்டு இங்கே எஸ் அப்படின்னு கொடுத்துறீங்க அப்படின்னா எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட்னு இருக்கும். இங்கே ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷன் ஃபைனல் சப்மிட் ஆகிடும். இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்குது ப்ரோ அப்படின்னா, ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்க மாற்றுற மாதிரி இருந்தால் பேக் டு எடிட் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் பேக் டு எடிட் ஓப்பன் ஆகும். இது நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் தாங்க. கொடுத்துட்டு ஃபீஸ் பேமெண்ட் கண்டிப்பாக ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி ரிசிப்ட் எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் இருக்க குரூப் 4 அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்தராக இதில் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.